யாதும் புரியாவரும் கேளீர் லக்லடி சொல்லுங்க உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிறார்களுக்கு கரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு மத்திய அரசு முடிவெடுத்திருப்பது அறிவியல் பூர்வமானது அல்ல என்று தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் தொற்று நோயில் நிபுணர் சஞ்சய் கே ராய் கூறியுள்ளார். கரோனா தடுப்பூசியின் இரண்டாவது தவணைக்கும் மூன்றாவது தவணைக்கும் இடைவெளி 9 முதல் 12 மாதங்களாக நிர்ணயிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு எதிராக கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் குறைந்தபட்சமாக 84 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும். கோவாக்சின் தடுப்பூசி முதல் தவணையை செலுத்தி கொண்ட 28 நாட்களுக்கு பிறகு இரண்டாவது தவணை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இரு தேர்தல் ஆணையங்களை அந்த நாட்டில் ஆட்சி செலுத்தி வரும் தாலிபான்கள் கலைத்துள்ளனர். மேலும் அமைதி மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சகங்களும் கலைக்கப்பட்டன. இதுகுறித்து தாலிபான் அரசின் துணை செய்தி தொடர்பாளர் ஃபிலாஸ் கரீமி ஞாயிற்றுக்கிழமை என்று தகவல் பகிர்ந்தார். பெண்களை தனியாக ஏற்றிச் செல்லக்கூடாது என்று தனியார் வாகனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 12 முதல் 18 வயதினருக்கு கோவாக்சின் கொரோனா தடுப்பூசியை மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே தற்போது கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் நிலையில் சிறுவர்களுக்கும் அனுமதி பகிர்வு. தமிழகத்தில் ஒமைக்ரான் பரவல் பரவி வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளை மூட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கோவாக்சின் கரோனா தடுப்பூசியை 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு நிபந்தனைகளுடன் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என்று தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் நிறுவனம் இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு இயக்கம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் ஒமைக்ரான் வகை கரோனா தொற்று வேகமாக பரவினாலும் அதன் தீவிரம் குறைவாகவே இருக்கும் என்று அந்த வகை தொற்றை முதன் முதலாக உறுதி செய்த தென்னாப்பிரிக்க நிபுணர் ஏஞ்சலிக் கூட்ஸ்லி தெரிவித்துள்ளார். போட்ஸ்வானா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் கரோனா தீதுண்மை உருமாற்றம் பெற்று பரவுவதை தென்னாப்பிரிக்க மருத்துவ குழு தலைவரான ஏஞ்சலிக் கூட்ஸ்லி உறுதி செய்தார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியா சூலிமானுக்கு இந்த ஆண்டுக்கான சிறந்த தென்னாப்பிரிக்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர் மருத்துவர் இந்தியா சூலிமான். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் கிஃப்ட் ஆஃப் தி கிவாட்ஸ் கொடுப்பவர்களின் பரிசு என்ற தன்னார்வ அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த அமைப்பின் மூலம் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டோரை இவர் காத்து வருகிறார். 4 உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்கிறார் பவானி தேவி. இந்திய வாள்வீச்சு வீராங்கனை ஒலிம்பியன் பவானி தேவி 2022 ஆம் ஆண்டில் 4 உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்கிறார். சென்னையைச் சேர்ந்தவரான சிஹெச் பவானி தேவி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று முதல் இந்திய வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அடைக்கப்பட்டிருந்த ராபன் தீவு சிறையின் சாவியை அமெரிக்க நிறுவனம் ஏலம் விடுவதற்கு அந்த நாட்டு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தென்னாப்பிரிக்க கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் நதீம் தெத்வா கூறியதாவது, நெல்சன் மண்டேலா 14 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்த ராபன் தீவு சிறை சாவியை அமெரிக்காவைச் சேர்ந்த கியூன்சேல்ஸ் ஆக்ஷன்ஸ் நிறுவனம் வரும் ஜனவரி 28 தேதி ஏலத்திற்கு விடுவது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ஹிமாச்சல பிரதேசம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் விஜோடி முறையில் தமிழகத்தை வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் ஆனது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஹிமாச்சல் வெற்றிக்கு 15 பந்துகளில் 16 ரன்கள் தேவை இருந்த நிலையில் மோசமான வாளினை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது. பின்னர் விஜோடி முறையில் அந்த அணி வென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் வெள்ளை நிற வெறி எதிர்ப்பின் சின்னமாக திகழ்ந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பாத்ரியா டெஸ்மான் டுட்டு 90 வயது ஞாயிற்றுக்கிழமை காலமானார். இதுகுறித்து அதிபர் சிரிஸ் ராமபோசா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. கேப்டவுன் நகரில் பாத்ரியா டெஸ்மான் டுட்டுக்கு அதிகாலை காலமானார். அவரது மறைவினால் நிறவிறையிலிருந்து தென்னாப்பிரிக்காவை விடுவித்த மேலும் ஒருவர் நாம் இழந்துள்ளோம் என்று கூறியுள்ளார். ஒமைக்ரான் வகை கரோனா தொற்று பரவலுக்கு எதிரான போராட்டத்தில் தனி மனித விழிப்புணர்வு கட்டுப்பாடும் நாட்டின் பெரும் வலிமையாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய நவரத்னங்கள் மற்றும் ஆபரணங்களின் ஏற்றுமதி கடந்த நவம்பர் மாதத்தில் 17,784.92 கோடியாக இருந்தது என நவரத்னங்கள் ஆபரணங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் GJEBC தெரிவித்துள்ளது. உற்பத்திக்கு தடை. நடப்பு 2001 ஆண்டில் நவம்பரில் நாட்டின் நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களின் ஏற்றுமதி தொகையை அறிவித்திருந்த நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது நடப்பாண்டில் ஏற்றுமதி சரிவை சந்தித்துள்ளதாகவும், தீபாவளி பண்டிகையின் போது ஆபரண தயாரிப்பு நடவடிக்கைகள் தடைப்பட்டதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளது.
நிகழாண்டுக்கான நல்லாட்சி மாநில பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சனிக்கிழமை வெளியிட்டார். அதில் ஒட்டுமொத்த நல்லாட்சி குறியீட்டில் குஜராத் மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. நீதி பொது பாதுகாப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. யூனியன் பிரதேச மாநிலங்களில் தில்லி முதலிடத்தில் உள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினத்தை நல்லாட்சி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் 1 கோடி மாணவர்களுக்கு கையடக்க கணினி, லேப்டாப், அறிதிறன் பேசிகள், ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது அவரின் தேர்தல் பிரச்சாரத்துக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய கேள்விகளுக்கான விடை: இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. கிராம உள்ளாட்சிகளின் அடுக்குகளின் எண்ணிக்கை 3. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். முதல் இரும்பு கப்பலை செய்தவர் வில்கின்சன். இது மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கவங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.